பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனில் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி வீட்டில், அதாவது சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை நடத்திய நிலையில் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், இது தொடர்பான முதற்கட்ட தகவல். சென்னை சைதாப்பேட்டுள்ள சிறுநீர் காவல் அமைச்சர் பொன்முடி வீட்டில் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. இந்த சோதனை சென்னை மற்றும் விழுப்புரத்தில் உள்ள அமைச்சருக்கு சொந்தமான இடங்களில் வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து சோதனை நடைபெற்ற அமலாக்கத்துறை வந்து அவரை கைது செய்த நிலையில் தற்போது இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வந்து அமைச்சர் உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஆளுநருக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்த கட்சியில் உள்ள மூத்த ஒரு அமைச்சர் என்ற ரீதியில் வந்து ஆளுநருக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார். இன்றைய தினம் வந்து எதிர்கட்சிகள் அகிலந்தளவில் இருந்து எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து பெங்களூரு கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கார். இந்த சூழ்நிலை வந்து தற்போது இந்த அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது குறிப்பிடத்தக்கது. முருகேசன், சென்னையில் உள்ள சைதாப்பேட்டில் வீட்டில் வந்து தற்போது சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கு. எவ்வளவு அதிகாரிகள் இதில் ஈடுபட்டிருக்காங்க? இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நடக்குதா? அது தொடர்பான விவரம் இருக்கா? சென்னை மற்றும் விழுப்புரத்தில் வந்து அமைச்சர் சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வந்து வழக்கமாக வந்து கடந்த காலங்களில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் நடைபெறுவது எந்த அடிப்படையில் வந்து சோதனை நடைபெற்றது, அதே போன்று தற்போது வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காவல் படிக்கு வந்து வந்திருக்கார்கள். இந்த தகவல் இருந்ததும் அமைச்சர் செந்தில் பொன்முடி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக தொண்டர்கள் ஏராளமாக வந்து குவித்து வந்திருக்கிறார்கள். தற்போது வந்து சோதனையானது வந்து அமைச்சர் பொன்முடி வீட்டில், அதாவது விழுப்புரம் மற்றும் சென்னையில் உள்ள வீட்டு தொடர்ந்து நடைபெற்றுகிறது. அவருக்கு மேலும் தொடர்புடைய வேற எந்தெந்த நடைபெறுவது இனிமேல் தான் தெரிய வரும். முருகேசன், இது போன்று அமலாக்கத்துறை சோதனை செய்யும் போது ரகசியம் காக்கப்படும், எப்போது வருவார்கள் என்ற அந்த தகவல் எல்லாம் தெரியாத சூழ்நிலையில் எப்போதிலிருந்து அவர் வீட்டில் சோதனை நடைபெற்று வருது? அதிகாலையிலே சோதனை தொடங்கி இருக்கிறதா? எப்போதிலிருந்து இந்த சோதனை நடைபெற்று வருது? காலை 6:30 அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். அதனை தொடர்ந்துதான் 7 மணி அந்த சோதனை தொடர்ந்திருக்கிறது. அதாவது வழக்கமாக வந்து அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தும் போது பாதுகாப்புக்காக மத்திய ரிசர்வ் போலீஸை வந்து அழைத்து வருவார்கள். அதே போன்று தற்போது ரிசர்வ் போலீஸ் வந்த பிறகுதான் வந்து அவர் அமைச்சர் வீட்டில் வந்து சோதனை தொடர்ந்து 7 மணிக்கு நடைபெற்றது. இதே போன்று விழுப்புரத்திலும் வந்து அதே போன்று சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பிடத்தக்க விஷயம் என்றால், இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்கட்சிகள் அகிலந்தளவில் மோடிக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து பெங்களூரில் ஒரு நடைபெறுகிறது. அதே போன்று தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக வந்து மூத்த அமைச்சர் என்ற ரீதியில் வந்து பொன்முடி வந்து கருத்துக்களை பதிவு செய்யும் நிலையில் ஒரு மிரட்டல் தோணியில் இந்த சோதனை நடைபெறுகிறதா என்று ஒரு ஐயப்பாடு வந்து திமுக மத்தியில் எழுந்திருக்கிறது. இப்போ சைதாப்பேட்டையில் நடக்கக்கூடிய அந்த சோதனையில் ஏராளமான திமுக தொண்டர்கள் அங்கு குழுமியிருப்பதாக சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? வழக்கமாக வந்து இந்த பாதுகாப்பு இந்த சோதனையின் போது வந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் வந்திருக்கிறார்கள். அதே போன்று வந்து தமிழக காவல்துறையும் இந்த, அதாவது அந்த பகுதியில் வந்து அசம்பாத் பிரச்சனை நடந்துவிடக்கூடாது, தமிழக காவல்துறை வந்து கட்டுப்பாட்டுக்காக வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது வந்து தொண்டர்கள் குவிய வர வர அதற்கேற்ப வந்து பாதுகாப்பு பணிகள் வந்து அதிகப்படுத்த இருக்கிறார்கள். இப்போ வந்து சென்னையில சைதாப்பேட்டையிலும் விழுப்புரம் ஆகிய இரண்டு இடங்கள்ல அமைச்சர் பொன்முடி வீட்டில் வந்து சோதனை நடைபெற்று வருவதா சொல்லியிருந்தீங்க. அமைச்சர் தற்போது எங்க இருக்கிறார்? சென்னையில இருக்கிறாரா, விழுப்புரத்தில் இருக்கிறாரா? அமைச்சர் பொன்முடி தற்போது வீட்டில் தான் இருக்கிறார். அவரது மகன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். சமீப வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தில் வந்து அவர் மகன் பங்கேற்கிறார். நாடாளுமன்ற கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் கருத்துக்கள் முன்வைக்க வேண்டும் என்று சமீபத்தில் தான் திமுக ஒரு கூட்டம் கூட நடைபெற்றது. இந்த நிலையில் தான் வந்து தற்போது தான் அவருடைய மகனும் இந்திய வீட்டில் தான் இருக்கிறார், பொன்முடி இந்த வீட்டில் தான் இருக்கிறார். இந்த சூழலில் தான் தற்போது வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. முருகேசன், எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருது அப்படின்றது தொடர்பாக அமலாக்கத்துறை சார்பாக ஏதேனும் தகவல் வெளியாகி இருக்கா? தற்போது வரை எந்த அடிப்படையில் சோதனை நடைபெறுவது தெரியவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். அதாவது அமலாக்கத்துறை வந்து திடீரென்று தான் தற்போது சோதனை என்று கையெழுத்திருக்கார்கள். யாரும் எதிர்பாராத ஒரு சூழலில் வந்து சமீபத்தில் கடந்த மாதம் 13ஆம் தேதி வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இல்லத்தில் சோதனை நடைபெற்று அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சோதனையானது தற்போது பொன்முடிக்கு எதிராக திரும்பியிருக்கிறது. தற்போது இந்த எதற்காக இந்த சோதனை, எந்த வழக்கிற்காக இந்த சோதனை நடைபெற்றிருந்தது என்பதன் போக போகதான் தெரிய வருவீங்க. முருகேசன், கடந்த ஜூன் 13ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்கள்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருந்தாங்க. பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்கள்லாம் கூட சோதனையானது நடைபெற்றது. அவருடைய நெருங்கிய நண்பர்கள் அதே போன்ற உறவினர்கள் வட்டாரத்திலும் சோதனை என்பது நடைபெற்றது. தற்போது பொன்முடி வீட்டில் இரண்டு இடங்களில், அதாவது சென்னை மற்றும் விழுப்புரத்தில் ஆகிய இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதா சொன்னீங்க. இவருடைய தொடர்புடைய நண்பர்கள் அது போன்ற வீட்டிலும் சோதனை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
முதற்கட்டமாக தற்போது சென்னை சைதாப்பட்டி சிறுநீர் காலில் உள்ள அமைச்சர் பொன்முடி இல்லத்திலும் அதே போன்று விழுப்புரத்தில் அவருடைய இல்லத்திலும் சோதனை நடைபெற்றது தெரிய வருகிறது. அவருடைய தொடர்பு அவருடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர் வீட்டு சோதனை நடைபெறுகிறதா இல்லையா என்பதை இன்னும் போகப்போதான் தெரிய வரும். முதற்கட்டமாக தற்போது வந்து சென்னை சைதாப்பட்டியில் உள்ள அவருடைய இல்லத்தில் வந்து 5க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் பாதுகாப்பு பணியோடு மத்திய ரிசர்வ் படி பாதுகாப்போடு இன்று காலை 6:30 வந்து 7 இந்த சோதனை தொடங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதே போன்ற அதே விழுப்புரத்திலும் அதே நேரத்தில் தான் சோதனை நடைபெற்று வருகிறது. தற்போது வந்து இந்த சோதனை வந்து எந்த அளவுக்கு செல்லும், அதாவது இன்று மாலை முடியுமா அல்லது தொடருமா என்பது வந்து போக போக தான் தெரியும். மேலும் அவருடைய நண்பர்கள் வீட்டில் அவருக்கு அதாவது அமைச்சருக்கு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவுகள் வீட்டில் இந்த சோதனை நடைபெறுமா இல்லையா என்பதை வந்து இனி போக போக தான் தெரிய வருவது. அடுத்தடுத்து திமுகவினுடைய அமைச்சர்கள் வீட்டில் சோதனை நடைபெற்று வருது, இது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? நிச்சயமா ஏற்கனவே நாம் குறிப்பிட்டபடி திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர் என்ற ரீதியில் வந்து ஆளுநருக்கு எதிரான கருத்துக்களை வந்து அதிகமாக பதிவு செய்வது அமைச்சர் பொன்முடி தான். பல்வேறு கட்டங்களில் ஆளுநருக்கு எதிரான விஷயங்களை பதிவு செய்ய மேலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற ரீதியில் வந்து அமைச்சர் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து பதிவு செய்திருக்கிறார். தலையீடு கலைஞர் ரீதியில் வந்து அமைச்சர் அதாவது ஆளுநர் தலையீடு பற்றி பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரீதியில் வந்து தொடர்ந்து வந்து இந்த கருத்துக்களை பதிவு செய்து வரும் என்ற ரீதியிலும் தற்போது வந்து இந்த இன்றைய தினத்தில் வந்து அகில இந்திய அளவில் வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெங்களூரில் வந்து நிகழ்ச்சியில் மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள், முதலமைச்சர் பங்கேற்கிறார். இந்த சூழலில் தான் தற்போது வந்து அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் பார்க்கும்போது வந்து இது பழிவாங்கும் நடவடிக்கை. ஏற்கனவே வந்து கடந்த June 13 செந்திருப்பாளர் இல்லத்தில் வந்து சோதனை நடைபெற்ற நிலையில் தற்போது அமைச்சர் பொன்முடி வீட்டில் சோதனை நடைபெறுவது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்க முடிகிறது. சென்னையில இருக்கக்கூடிய சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பொன்முடி வீட்டில் சோதனை நடைபெற்று வருது, அங்கு எவ்வளவு அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்ற தகவல் இருக்கா? ஏற்கனவே குறிப்பிட்டபடி வந்து காலையில 6:30 வந்து 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்தார்கள். 7 போன்ற சோதனை என்பது நடைபெற்ற தொடங்கியது. அதே போன்று விழுப்புரத்திலும் வந்து 6க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தான் சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வந்து இன்னும் தேவைப்பட்டால் மேலும் அதிகாரி வருவார்களா அல்லது பல்வேறு இடங்களில் இவருக்கு நெருங்கிய தொடர்புடைய அமைச்சருக்கு தொடர்புடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சோதனை நடைபெறுகிறதா என்பது இன்னும் போக போகத்தான் தெரிய வருவது. காலை முதல் அமலாக்கத்துறையின் சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில், சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய வீட்டிலும், அதேபோன்று விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அவரது வீட்டிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நம்ம செந்தில் பாலாஜி வீடு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெறும் போது சிறு சிறு அசம்பாவித சம்பவங்கள் போன்று நடைபெறுது. அது போன்று இருக்காமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தீங்க. அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் அல்லது தொண்டர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? ஏற்கனவே கடந்த காலங்களில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இல்லத்தில் வந்து வருமான வரித்துறை சோதனை தான் நடைபெற்றது. அப்போது வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து அதிகாரிகளை சோதனை நடத்தாமல் தாக்கப்பட்டார்கள். எனவே அப்போது வந்து அவர்கள் எதிராக வந்து ஒரு கருத்து சொல்லப்பட்டது, அதாவது பாதுகாப்புக்கு முன்கூட்டியே வந்து ஐடி சோதனை போது பாதுகாப்பு கேட்கவில்லை என்ற கருத்தை தெரிவித்தார்கள். வருமான வரித்துறை அதிகாரி எப்போது வந்து சோதனை போது முன்கூட்டியே தகவல் சொல்வதில்லை. அவர்கள் வந்து எந்த வீட்டில் சோதனை நடத்துகிறார்களோ அதன் பிறகு வந்து பாதுகாப்புக்காக கூட்பார்கள் அழைப்பார்கள் காவல்துறையை. அதே போன்றுதான் தற்போது வந்து அமலாக்கத்துறை வந்து என்னதுன்னா மத்திய ரிசர்வ் போலீஸை வந்து ஏற்கனவே செந்தில் பாலாஜி இல்லத்தில் வந்து எப்படி வந்து அவர்கள் சோதனை நடத்தும் போது அழைத்து வந்தார்களோ அதே போன்று தற்போது வந்து அமைச்சர் பொன்முடி இல்லத்திற்கு வந்து மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையோடு வந்து அமலாக்கத்துறையில் இந்த சோதனை வந்து நடத்தி வருகிறார்கள். பிரம்மாண்டம், பேரின்பம், சிறந்த தரம், சிறிய விலை, ஃபேண்டாஸ்டிக் ஜெய்சந்திரில் மட்டுமே 5-80% வரை.